ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன ஸ்குட்டி ஸ்டோரி சேனலுங்க. இன்றைய தினம் ஜனவரி 9, 2022. இன்றைக்கி தினமலர் செய்தித்தாளுடன் வந்திருக்கின்ற குறுக்கெழுத்து பதிவுக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. இந்த குறுக்கெழுத்து பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ்களை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க புதியதை பார்க்கலாம். இனம் இருந்து வளம். ராமர் கையில் இருக்கும் வில் வேறொரு சொல் என்னது? ராமர் கையில் இருக்கும் வில்லின் பெயர் வந்து கோதண்டம். கோ த இன் ட இம் கோதண்டம். சரி, ஒன்று மேலிருந்து கீழ் பார்த்துடலாம். ஒன்று மேலிருந்து கீழ் பார்த்தீங்கன்னா ஆலயம் என்றும் சொல்லலாம். ஆலயம் என்றும் சொல்லலாம். கோல ஆரம்பிக்கின்றது, கோவில், கோவி எல். சரி, மூன்று வளம் இருந்த இடம் பார்க்கலாம். மூன்று வளம் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா போலிக்கு எதிரானது. போலிக்கு எதிரானது என்னது? அசல் சொல்லாமல் மூணு எழுத்து இல்ல முடியுது, அப்போ அசல் கரெக்டாக இருக்கும். அ ச இல் அசல். மூன்று கீழிருந்து மேல். மூன்று கீழிருந்து மேல் பார்த்தீங்கன்னா அறிஞர் என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் டேஸ்துறை கலைந்துள்ளது. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள், அந்த வார்த்தை வந்து கலைந்திருக்கின்றது. அதனால் அ இன் நா இங்கே வரும். அண்ணா. ஏழு இடம் இருந்து வளம். ஏழு இடம் இருந்து வளம்னா தொலைக்காட்சியை சின்னத்திரை என்று சொன்னால் சினிமா டேஸ். சினிமா வந்து பெரிய திரைன்னு சொல்லலாம், பெரிய திரை. ஆனால் சரியாக வருதான்னு பார்த்துக்கலாம். ஏழு மேலிருந்து கேள் பார்த்துக்கலாம். ஏழு மேலிருந்து கேள் பார்த்திங்கன்னா ஆசை இது அறியாது. ஆசை என்ன அறியாது? ஆசை வெட்கம் அறியாது. வே இட் க இம் வெட்கம் அறியாது. ஆசை வெட்கம் அறியாது. அப்போ ஏழு இடமிருந்து வளம் என்னது திரும்ப பார்க்கலாம். வெள்ளி தொலைக்காட்சியை சின்னத்திரை என்று சொன்னால் சினிமா வந்து வேல் ஆரம்பிக்கும் என்னது? வெள்ளித்திரை. வேயில் லி இத் தி ட்ரை வெள்ளித்திரை. சரி, அப்போது ஒன்பது கீழிருந்து மேல் பார்த்துடலாம். ஒன்பது கீழிருந்து மேல் வந்து வெளிச்சம். வெளிச்சம்ங்கிறதுக்கு என்ன வார்த்தை? சரியான வார்த்தை லீ இருக்குது, என்னது? ஒளி, ஒளி விளக்கு. சரி, பத்து கீழிருந்து மேல். விரல்களில் அணிந்து கொள்ளும் அணிகலன். விரலில் என்ன அணிவோம் நம்ம? மோதிரம் தான். மோ தி ர இம் மோதிரம். சரி, இப்போ வந்து இது பார்த்துடலாம். பதினொன்று இடம் இருந்து வளம். பதினொன்று இடம் இருந்த வளம் வந்து ஆலி வேறு சொல் டேசியல் என்னது? கடல். இல் ஏற்கனவே இருக்குது, கடல். சரி, பதினேழு இடமிருந்த வளம் பார்த்துடலாமா? பதினேழு இடமிருந்த வளம் வந்து சினிமா ஷூட்டிங் தமிழில். சினிமா ஷூட்டிங் தமிழ் என்னது? படப்பிடிப்பு. ப ட இப் பி டி இப் பு படப்பிடிப்பு. பதினைந்து மேலிருந்து கீழ் பார்த்துடலாம். எதுவும் செய்யாமல் சும்மா டேஸ், அது போதும். டேல முடியும் என்னது? எதுவும் செய்யாமல் சும்மா கிட, எதுவுமே செய்யாமல் சும்மா கிட, அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. சரி, பதினெட்டு கீழிருந்து மேல். பதினெட்டு கீழிருந்து மேல் வந்து எகிப்தின் அடையாளம். எகிப்தின் அடையாளம் என்னது? பீல் ஆரம்பிக்கும் என்னது? எகிப்து நாடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது வந்து பிரமிட். பிற மீ இட் பிரமிட். பதினாலு வளம் இருந்த இடம். பதினாலு வளம் இருந்த இடம் பார்த்திங்கன்னா ஆலி பேரலை கலைந்துள்ளது. ஆலி பேரலை அப்படின்னு என்னது? சுனாமி. சுனாமி தான் ஆழி பேரலை. அந்த ஆழி பேரலை கலைந்துள்ளது. அப்போது சு மீ நா சுனாமியை வந்து கலைஞ்சிருக்கிறோம். இது வந்து சுமீனான்னு போடலாம், நாமி சு மாதியம் போடலாம். இது வந்து அவங்க தினமலர் பொறுப்பாசிரியர் எப்படி போடுறாங்கன்னு தெரியல, நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். சு மீ நா கலைந்திருக்கிறது. அதனால் பத்தொன்பது கீழிருந்து மேல் பார்த்துடலாம். பத்தொன்பது கீழிருந்து மேல் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் டேஸுக்கு மயங்க மாட்டார். எதுக்கு மயங்க மாட்டார் தலைவர் வந்து? பூல ஆரம்பிக்கும் என்னது? ஒரு இன்னொரு இதை சொல்லுவாங்க, புகழ்ச்சிக்கு மயங்காதவர் உண்டோ அப்படின்ட்டு. ஸோ இந்த தலைவர் டேஸுக்கு மயங்க மாட்டார், பூல ஆரம்பிக்கிறது புகழ்ச்சி. இது புகழ்ச்சி. அப்படி புகழ்ச்சிக்கு மயங்காத தலைவர் யாருன்னு தெரியலைங்க, தெரிஞ்சால் எனக்கு கீழே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். புகழ்ச்சிக்கு மயங்காத தலைவர் யார் என்று. பனிரெண்டு இடம் இருந்து வளம்.
பன்னிரெண்டு இடமிருந்து பலம் வந்து முன்பணம். முன்பணத்துக்கு வந்து வேறு ஒரு வார்த்தை இச்சு இருக்குது. என்னது முன்பணத்துக்கு வந்து இன்னொரு வார்த்தை இச்சு வரும். அச்சாரம் சொல்லாமல் இச்சாரம் அச்சாரம். பதிமூன்று கீழிருந்து மேல், பதிமூன்று கீழிருந்து மேல் வந்து கெமிஸ்ட்ரி தமிழில். கெமிஸ்ட்ரி தமிழில் சொல்லணும். கெமிஸ்ட்ரிக்கு தமிழ் என்னது வார்த்தை வந்து ரேல் ஆரம்பிக்கும். ரசாயனம் சொல்லலாமா ரசாயனம் ரசாயனம் ரசாயனம். அப்புறம் வந்து எட்டு வளமிருந்த இடம். எட்டு வளமிருந்த இடம் என்னது வெற்றி வேறு சொல் ஏ இருக்குது. ஜெயம் சொல்லலாமா ஜே எம் ஜெயம். சரி இப்போ நாலு வளமிருந்த இடம். நாலு வளமிருந்த இடம் வந்து குடும்பஸ்தன். குடும்பஸ்தனுக்கு வேறு ஒரு வார்த்தை இம்மில் இருக்குது. ரெண்டு நாலு எழுத்து வார்த்தை இம் இருக்குது. குடும்பஸ்தன் என்ன சொல்லலாம் இம் சம்சாரி சொல்லலாமா ச இம் சா ரி சம்சாரி. மின்சாரத்துக்குடைய மின்சாரத்துக்குடைய வந்து குடும்பம் நடத்துகிறவர் தான் சம்சாரி. சம்சாரி குட். ஆறு கீழிருந்து மேல் பார்த்துடலாம். சரித்திரம் என்றும் சொல்லலாம் சரியாக இல்லை. சரித்திரமுக்கு வந்து சரியாக இல்லை. என்னது அது கீழிருந்து மேல் ரீ இருக்குது. சரித்திரத்துக்கு இன்னொரு வார்த்தை என்னது சரிதம் சொல்லலாமா சரிதாயம். சரி இப்போ ஆறு வளமிருந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆறு வளமிருந்த இடம் வந்து நான்கு பக்கமும் சமமாக இருக்கும் வடிவம் டேசின். நான்கு பக்கங்களும் வந்து சமமாக இருக்கும் வடிவம் வந்து சதுரம் ச து ர. இம் வந்து கேள்வியிலே இருக்குது சதுரம். அப்போ ஆறு கீழிருந்த மேல் என்ன பார்த்தோம் சரித்திரம் என்றும் சொல்லலாம் சரியாக இல்லை. இது வந்து சரிதம் தான் சரியாக இல்லை. அப்போ வார்த்தை கலைஞ்சிருக்கிறது. அப்போ சரி த இம் கிடையாது சரி இம் த சரிந்த. சரி அப்போது ரெண்டு இடமிருந்து வளம். ரெண்டு இடமிருந்து வளம் பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரியாத நபர். எழுத படிக்க தெரியாத நபர் தால் ஆரம்பிக்கும். என்ன சொல்லலாம் தால் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை எழுத படிக்க தெரியாத நபருக்கு. கொஞ்சம் ஒரு பழைய சொற்றொடல் இது சொற்றொடர் இது. கொஞ்சம் முன்னாடி வந்து உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்களா அப்படின்னு தெரியல. தற்கூறி சொல்லலாமா தற்கூறி. எழுத படிக்க தெரியாத தற்கூறி. தற்கூறிங்கிறது வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்தது வந்து பதினாறு இடமிருந்து வளம். பதினாறு இடமிருந்து வளம் ராகம் ஒன்று டேஸ் பிரியா கேள் ஆரம்பிக்குது. எனக்கு இப்போ தொண்டெல்லாம் ஒரு மாதிரி கரகரன்ட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த ராகம் வந்து கரகர பிரியா தான் நினைக்கிறேன். கரகர பிரியா கரகர பிரியா. பாடுற பாடகருக்கு தொண்டை வந்து கரகரன்னு ஆயிடுச்சுன்னா வந்து கரகர பிரியா ஆயிரும் அது பாருங்கள். சரி கரகர கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். இருபது கீழிருந்து மேல் ஜனனம் எதிர் சொல். ஜனனம் எதிர் சொல் என்னது மரணம் மரணம் மரணம். இருங்க எல்லா கட்டங்களும் நிரப்பியாச்சான்னு பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. எல்லா கட்டங்களும் நிரப்பப்பட்டு விட்டன. இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. நீங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்களை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.